இலங்கையின் இன்றைய இரவு நேர செய்தி அறிக்கைகள் பாரிய வீழ்ச்சியில் இலங்கை ரூபாவின் பெறுமதி அமெரிக்க டாலருக்கு நிகரான இலங்கை ரூபாவின் பெறுமதி ஐம்பத்தாறு தசம் ஐந்து வீதம் பெறுமதி இழந்துள்ளதாக பிரபல பொருளியல் நிபுணர் ஸ்டீவன் கான்கே தெரிவித்துள்ளார் தனது உத்தியோகபூர்வ ட்விட்டர் பக்கத்திலேயே அவர் இந்த தகவலை பதிவிட்டுள்ளார் கடந்த ஜனவரி மாதம் முதலாம் திகதி தொடக்கம் இதுவரையில் ரூபாவின் பெறுமதி பாதியளவில் குறைந்துள்ளது உலகின் மிக பாரிய நாணய அலகுகள் பெருமதி இழந்து செல்லும் வரிசையில் இலங்கை ஒன்பதாம் இடத்தை வகிப்பதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் டொலருக்கு எதிராக மிக மோசமான பெறுமதி இழப்பினை பதிவு செய்த நாணய அலகாக வெனிசுலாவின் பொலிவார் காணப்படுகின்றது ஜனவரி மாதம் முதல் இதுவரையில் பொலிவாரின் பெறுமதி தொண்ணூற்றி வீதம் பெறுமதி இழந்துள்ளது ரூபாவின் பெறுமதி இழப்பிற்கு தீர்வாக இலங்கையில் உடனடியாக நாணய சபையொன்றை நிறுவ வேண்டுமென அவர் பரிந்துரை செய்துள்ளார் பிறப்பு திருமணம் இறப்பு மற்றும் காணி சான்றிதழ்களை வழங்கும் நடவடிக்கை மட்டுப்படுத்தப்பட்டது பிறப்பு திருமணம் இறப்பு மற்றும் காணி சான்றிதழ்களை வாங்குவதை பதிவாளர் நாயகம் துணைக்களம் பாரத்திற்கு இரண்டு நாட்களுக்கு மட்டுப்படுத்தியுள்ளது அனைத்து பிரதேச செயலகங்கள் மற்றும் மாவட்ட பதிவாளர் பிரிவுகளினால் வழங்கப்படும் சேவைகள் திங்கள் மற்றும் புதன்கிழமைகளில் மட்டுமே வழங்கப்படும் என பதிவாளர் நாயகம் விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் சேவைகள் காலை எட்டு முப்பது மணி முதல் மாலை நான்கு மணி வரை மட்டுமே கிடைக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது வாராயினம் துணைக்களத்தின் பத்திரமுள்ள குருநாகல் கண்டி மாத்திரை ஆகிய பிரதேசங்களின் மாவட்ட பதிவாளர் பிரிவுகளும் குடிவரவு மற்றும் குடியகல்வு துணைக்களத்தின் கிளை அலுவலகங்களும் வளமை போன்று வாரத்தில் ஐந்து நாட்கள் திறந்திருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது கதர்காம ஜாத்ரீகர்களுக்கு இராணுவம் பெரும்பெற வேட்பு வரலாற்று பிரசித்தி பெற்ற தொண்டமனாறு செல்வச்சனதி ஆலயத்திலிருந்து புறப்பட்ட கதிர்காமம் பாத யாத்திரை குழுவினரை இராணுவத்தினரின் முல்லைத்தீவு மாவட்ட ஐம்பத்தி நான்காவது படைப்பிரிவு வரவேற்று உபசரித்துள்ளது முல்லைத்தீவு மாவட்ட இராணுவ தலைமையகத்துக்கு முன்னால் பாத யாத்திரை குழுவினர் அன்போடு வரவேற்கப்பட்டனர் இராணுவம் அவர்களை வரவேற்று உபசரித்தது பாத யாத்திரையை குழுவின் தலைவரான சி ஜெயராசா அவர்களுக்கு நன்றி தெரிவித்துள்ளார் மகா சங்கத்தினரின் ஆலோசனையை பின்பற்றாதது தற்போதைய பொருளாதார நெருக்கடிக்கு காரணம் ஆஸ்கிரிய மகாநாயக்கர் அதிகாரிகள் மகா சங்கத்தினரின் ஆலோசனையை பெறாததன் காரணமாக இலங்கையின் பொருளாதாரம் சீர்குலைந்துள்ளதாக ஆஸ்கிரிய பீடத்தின் மகாநாயக தேரர் வெரகொடா ஞானரதன தேரர் தெரிவித்துள்ளார் கண்டியில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த தேரர் இலங்கையின் மத குருமார்கள் தமக்கு வழங்கிய ஆலோசனைகள் மற்றும் எச்சரிக்கைகளை அரசு அதிகாரிகள் புரிந்து கொள்ளவில்லை மக்கள் மீதான பொருளாதார நெருக்கடியின் தீவிரத்தை குழந்தைகளும் புரிந்து கொள்ள முடியும் என்றார் பொருளாதார முறைகேடுகள் மற்றும் தலைவர்கள் வழங்கும் அறிவுரைகளை அறியாமை காரணமாக பொருளாதாரம் வீழ்ச்சியடைந்து வருவதாக அவர் கருத்து தெரிவித்துள்ளார் எரிபொருள் இறக்குமதி ரஷ்யா இந்தியாவை நாடுகின்றது இலங்கை எடிபொருள் இறக்குமதி சம்பந்தமாக நேரடி பேச்சுக்களை நடத்துவதற்காக ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச ஐக்கியரபர் ராச்சியத்திற்கு விரைவில் பயணம் மேற்கொள்ள உத்தேசித்துள்ளார் அரச தகவல் துணைக்களத்தில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போது ஆளம் கட்சி சிரேஷ்ட நாடாளுமன்ற உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான மஹிந்தானந்த அலோத்கமே இந்த தகவலை வெளியிட்டுள்ளார் அத்துடன் ரஷ்யா மற்றும் இந்தியாவிடமிருந்து எரிபொருளை கொள்வனவு செய்வது சம்பந்தமாக ராஜதந்திர மட்டத்திலான நகர்வுகளையும் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச மேற்கொண்டு வருகிறார் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் எதிர்வரும் பத்தாம் திகதியிலிருந்து எரிபொருளை முறையாக விநியோகிப்பதற்கான வேலை திட்டம் உருவாக்கப்பட்டுள்ளது குறிப்பாக எரிபொருள் நெருக்கடி நிலை தொடர்பில் ரஷ்ய ஜனாதிபதியுடன் நமது ஜனாதிபதி பேச்சு நடத்தி இணக்கப்பாட்டுக்கு வருவார் இதற்கான ஏற்பாடுகள் தூதரக மூடாக முன்னெடுக்கப்பட்டு ரஷ்ய ஜனாதிபதிக்கு கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் அத்துடன் இந்தியாவிடமிருந்து எரிபொருளை விரைவில் கொள்வனவு செய்வது குறித்து இந்திய பிரதமர் வெளி விவகார அமைச்சர் மற்றும் எரிசக்தி அமைச்சருடன் ஜனாதிபதி கலந்துரையாடல்களில் ஈடுபட்டு வருகிறார் எனவும் அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார் எதிர்வரும் ஐந்தாம் திகதியிலிருந்து அடுத்த மூன்று மாதங்களுக்கு தடையின்றி எரிவாயு வழங்குவதற்கான ஏற்பாடும் செய்யப்பட்டுள்ளது என அவர் தெரிவித்துள்ளார் அதேவேளை எரிபொருள் கொள்வனவு சம்பந்தமாக பேச்சு நடத்துவதற்காக மின்சக்தி மற்றும் பலசக்தி அமைச்சர் கட்டாருக்கு பயணம் மேற்கொண்டு இன்று முக்கிய சந்திப்புகளை நடத்தியுள்ளார் சர்வதேச நாணய நிதியத்துடனான பேச்சும் வெற்றியளிக்கும் சாத்தியம் இருப்பதாக நம்பும் அரசு தற்போதைய நெருக்கடி நிலைமை விரைவில் தீருமென நம்பிக்கை வெளியிட்டுள்ளது எனினும் இந்த அரசால் நெருக்கடியை தீர்க்க முடியாதெனவும் மக்களை ஏமாற்றவே ஊடக சந்திப்புகள் நடத்தப்படுகின்றன என எதிர்கட்சிகள் சுட்டிக்காட்டியுள்ளமையும் இங்கு குறிப்பிடத்தக்கதாகும் ஜி ஏழு மாநாட்டிலும் இலங்கைக்கான குரல் கொடுத்த பிரதமர் மோடி இலங்கை எதிர்கொண்டுள்ள நெருக்கடி குறித்து ஜி ஏழு உச்சி மாநாட்டில் இலங்கை பிரதமர் நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார் இலங்கையின் உணவு பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான நடவடிக்கைகள் இந்தியா மேற்கொண்டுள்ளது என நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் கடந்த சில மாதங்களாக அயல் நாடான ஆப்கானித்தானுக்கு மனிதாபிமான உதவியாக கோதுமையை அனுப்பி வைத்துள்ளோம் எங்கள் அயல் நாட்டின் உணவு பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக உதவி வருகிறோம் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் கட்டாரிடம் கடன் கேட்டது இலங்கை பெட்ரோலியம் மற்றும் எரிவாயு விநியோகத்திற்கான சாத்தியமான கடன் இணைப்பு வசதி பற்றி அபிவிருத்திக்கான கட்டார் நிதியத்தின் பிரதி பணிப்பாளர் நாயகத்துடன் கலந்துரையாடப்பட்டதாக மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சர் காஞ்சன விஜயசேகர தெரிவித்துள்ளார் தனது டுவிட்டர் பக்கத்தில் இன்று வெளியிட்டுள்ள பதிவில் மேற்குறிப்பிட்டுள்ள விடயத்தை அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் மருத்துவ பொருட்களுக்கு நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் கடன் வசதிகளை கோரிக்கையை பரிசோலித்து சர்வதேச நாணய நிதிய திட்டத்திற்கு ஆதரவளிப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டது என அமைச்சர் தெரிவித்துள்ளார் இதேவேளை கட்டார் எரிசக்தி துறையின் உதவியோடு இலங்கை எரிசக்தி நெருக்கடியை சமாளிக்க அந்நாட்டின் எரிசக்தி விவகாரங்களுக்கான இராஜாங்க அமைச்சரும் ஹட்டார் எரிசக்தியின் தலைவரும் பிரதமர் நிறைவேற்று அதிகாரியுமான சாட் கெரிடா அல்ஹாபியையும் அமைச்சர் சந்தித்திருந்தார் சுற்றாடல் அமைச்சர் நசீர் அகமட் மற்றும் அமைச்சர் ஹாஞ்சன் ஆகியோர் நேற்றிரவு ஹட்டாருக்கு விஜயம் செய்திருந்தமை என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கதாகும் பாராளுமன்ற உறுப்பினர்களை கொலை செய்ய மக்கள் விரும்புகின்றார்கள் பரபரப்பு தகவலை வெளியிட்டுள்ளார் சபாநாயகர் தற்போதைய சூழ்நிலை காரணமாக இலங்கையில் பாராளுமன்ற ஜனநாயகத்தை பேணுவது கடினமாக உள்ளது என தெரிவித்த சபாநாயகர் பாராளுமன்ற உறுப்பினர்களை மக்கள் கொல்ல விரும்புகிறார்கள் என தெரிவித்துள்ளார் ஊடகவியலாளர் குழு ஒன்றுடம் போதே மேற்குறிப்பிட்டுள்ள வடியத்தை அவர் தெரிவித்துள்ளார் தனது பாராளுமன்ற பதவிக்காலத்தில் பதினான்கு பாராளுமன்ற உறுப்பினர்கள் கொல்லப்பட்டுள்ளனர் என்பதையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் தற்போதைய எரிபொருள் தட்டுப்பாடு காரணமாக அமர்வுகளில் கலந்து கொள்வதற்கு எம்பிக்கள் சிரமப்படுகின்றனர் எனவும் அவர் கூறியுள்ளார் ஜாழ்ப்பாணம் மாவட்ட ஒருவர் ஒருநாள் அமர்வில் கலந்து கொள்வதற்கு அறுபத்தி ரெண்டாயிரம் ரூபாவும் மாத்தரை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருக்கு நாற்பத்தி ரெண்டாயிரம் ரூபாவும் செலவாகும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் எரிபொருள் கப்பல்கள் வருவதில் தாமதம் திட்டமிட்ட சதியா உள்நோக்கத்துடன் நாட்டில் எரிபொருள் நெருக்கடி ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக இலங்கை மின்சார சபையின் பொதுச்செயலாளர் ரஞ்சன் டேலால் குற்றம் சுமத்தியுள்ளார் எரிபொருள் கப்பல் வருவதில் தாமதம் ஏற்பட்டுள்ளமை அதற்கான நடவடிக்கைகளில் ஒன்றாகும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இலங்கை அரசாங்கத்துக்கு சொந்தமான எரிபொருள் நிரப்பு நிலையங்களை வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு விற்பனை செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தை பொதுமக்களிடம் விதைக்கும் நோக்கில் இந்த சதி மேற்கொள்ளப்படுவதாக அவர் தெரிவித்துள்ளார் வங்கிகளின் சேவை நேரத்தில் மாற்றம் அரச மற்றும் தனியார் வங்கிகளின் தமது சேவை நேரத்தில் மாற்றம் ஏற்படுத்தியுள்ளன எரிபொருள் நெருக்கடி காரணமாக இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக இலங்கை வங்கி ஊழியர் சங்கம் தெரிவித்துள்ளது இதன்படி அரச மற்றும் தனியார் வங்கிகளில் வார நாட்களில் காலை ஒன்பது மணி முதல் பிற்பகல் ஒரு மணி வரை மாத்திரமே கொடுக்கல் வாங்கல் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என குறித்த சங்கத்தின் தலைவர் சன்னதிசாநாயக்க தெரிவித்துள்ளார் இத்துடன் இலங்கை நிரவு நேர செய்திகள் நிறைவடைகின்றன அடுத்து வரும் செய்த தகவல்களோடு உங்களை சந்திப்போம் நன்றி